புதுச்சேரியில் இருந்து நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்ரக மதுபானங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு சட்டவிரோதமாக மது கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நாகை கிழக்கு கடற்கரை சாலை சோதனை சாவடியில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகிக்கும் வகையில் மீன் ஏற்றி வந்த மினி சரக்கு வேனை பரிமறித்து போலீசார் சோதனை செய்ததில் ஐஸ் பெட்டிகளுக்கு நடுவே ரகசியமாக மதுபானங்கள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன், தமிழரசன் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் சுமார் 1560 மது பாட்டல்கள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் மற்றும் பாதுகாப்பிற்கு சென்ற சொகுசு கார் என அனைத்தையும் பறிமுதல் செய்தனர்.